அனைவருக்கும் வந்து தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து எங்களோட தோட்டத்தில் வந்து ஊர் மக்களோட சேர்ந்து வந்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடணும். பொதுவாக வந்து வருஷம் வருஷம் மாட்டுப்பொங்கலும் கொண்டாடுறது வழக்கம் இங்கே வந்து. இப்போ நாளைக்கு அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு இருக்குது, அதே மாதிரி ஸ்ராவேல் ஜல்லிக்கட்டு இருக்குது, இன்னைக்கு பாலமேட் ஜல்லிக்கட்டு இருக்குது. இது எல்லாமே நம்மளோட கலைகள் வந்து கலந்துக்கிட்டு வெற்றி பெறுறதுக்கான எதிர்பார்ப்பில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். நேற்று கூட அவனியாபுரத்தில் நம்ம காளைகள் வந்து பங்கேற்று வெற்றி பெற்றது. அதனால் மக்களோட இன்னைக்கு ஊர் மக்களோட சேர்ந்து பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடுறோம். எந்த மாதிரியான காளைகள்னு கலந்து இருந்ததுன்னு இப்போ நம்மகிட்ட இருக்க நிறையா சிறந்த காளைகள் நிறையா இருக்குது. அதில் பேட்டைக்காளி மாடு வந்து நம்ம சிறப்பான காளை. அது மாதிரி நிறைய காளைகள் இருக்குது. எல்லா காளைகளுமே ஒன்றுக்கு ஒன்று சிறப்பான காளைகள். எல்லா கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நம்மளோட காளைகள் வந்து இன்னைக்கு சென்று இலங்கையில நம்ம பாரம்பரியம் நம்ம தமிழர்கள் பாரம்பரியத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க அந்த நாட்டு மக்கள்? இல்ல, பொதுவாக இலங்கையில இருக்க தமிழர்கள் வந்து பாரம்பரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அவங்க கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுல வந்து தொடர்ந்து வந்து அந்த காலத்துல இருந்தே மன்னர்கள் காலத்துல இருந்தே தொடர்ந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்தாலும் ரெண்டு தமிழர்கள் இருக்காங்க. வடகிழக்குல வந்து அங்க இருக்க பூர்வீக தமிழர்களும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா தமிழகத்துலேருந்து போனவங்களும், அதே மாதிரி மலைய தமிழர்கள் ஒரு குரூப் நாங்கள் இருக்கிறோம். அவங்க வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அங்கே போனவங்க. ரெண்டு பேருமே வந்து இங்கேருந்து கொண்டு போனது வந்து கலாச்சாரம் மட்டும்தான். கலாச்சாரமும் அன்னைக்கு கொடுத்துறதுக்கு அவங்க உடைய எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அந்த கலாச்சாரத்தை வந்து தொடர்ந்து பரம்பரை பரம்பரையை அதை பாதுகாத்துட்டு வளர்த்துக்கிட்டு வந்துடுறோம். இலங்கையில் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டை எப்படி பார்க்குறாங்க? இலங்கையில் ஜல்லிக்கட்டு வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் அங்கீகாரங்கிறது அளிக்கப்பட்டிருக்குது. பொதுவாக ஜல்லிக்கட்டு வந்து தமிழகத்தில் மட்டும்தான் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இந்த ஜல்லிக்கட்டு வந்து உலக ரீதியில் கொண்டு போகணுங்கிறது வந்து எப்போதுமே நம்மளோட ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்க தலைவர் ஒண்டிராஜன் அவர்கள் ஏற்பாடு பண்ணி அது சம்பந்தம் பல வாட்டி நாங்கள் கலந்துரையாடி இருக்கோம். இது எப்படி இன்டர்நேஷ்னல் சர்வதேச போட்டியாக மாற்றுறதுன்னு. அப்போ இன்னொரு நாட்டில் நடத்தினா மட்டும்தான் சர்வதேச போட்டியாக மாறும். அதனால தான் ஜல்லிக்கட்டை வந்து இலங்கையில் நடத்தி அனைத்து அனுமதிகளையும் வச்சு இலங்கையில் நடத்தி அது ஒரு சர்வதேச போட்டியாக வந்து ஜல்லிக்கட்டு வந்து நாங்கள் அது மாற்றி அங்கீகரிச்சோம். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து காளைகள் வந்து இலங்கைக்கு கொண்டு வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க ஜல்லிக்கட்டுக்கே வந்து காளைகளுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்குங்கிறப்ப அதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கேயும் நிறைய காளைகள் இருக்குது, அதை வச்சு அங்கே ஜல்லிக்கட்டு போட்டுக்கலாம்.